ஸோ ஓகே காய்ஸ். ஸோ ப்ரோ இங்கே வந்து நீங்கள் கவனிங்க, சிம்பிளான விஷயம்னா ஓகே. ஸோ இது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, சைட்வேஸ் இருக்க பார்த்தீங்க, சைட்வேஸை நீங்கள் தேர்ந்தெடுக்க போட்டு அவங்களுக்கு தேர்தும் கொடுக்க போட்டும் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமும் இதுதான். ஏன்னா ப்ரோ மார்க்கெட்டில் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைட்வேஸாக தான் நிறைய லாஸ் ஆகுது. ப்ரோ நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்காங்க, மார்க்கெட்டில் வந்து 80 நாள் உங்களுக்கு சைட்வேஸ், 20 நாள் தான் உங்களுக்கு ட்ரெண்டிங் மூமெண்ட், இது நிறையாவே தெரியும். ஸோ அப்போது ஆப்ஷன் செய்ய இதை வந்து 80 நாள் ஜெயிக்கிறதுக்கு ஆப்ஷன் செய்யறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பையனுக்கு 20 நாள் மட்டும்தான் அவனால் ஜெயிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் செய்ய என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் ப்ரோ. அதாவது நாங்கள் வந்து 80 நாள் ப்ராஃபிட் பண்ணுறோம், 20 நாள் நாங்கள் லாஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறோம். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க, நிறையாவே பண்ணுறாங்க, 100% இத்தனை செஞ்சுக்கிறாங்க, ஒயே நாள். ஆனால் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை 20 நாள் பண்ண ப்ராஃபிட்டை இந்த 80 நாளை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அவங்க பண்ணுற பெரிய தப்பு ப்ரோ. ஸோ உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா, ஓகே அதாவது ஒரு நாளைக்கு நான் டேயும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அந்த டேயும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா, சூப்பராக சொல்கிறேன், உண்மையே வாழ்க்கை எங்கேயோ போயிடுவீங்க ப்ரோ, எங்கேயோ. ஓகே சரி, ரைட்டு நான் இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேட்டர், போட்டு நீங்கள் காம்ப்ளிகேட்டே பண்ண தேவை கிடையாது. என்னப்பாங்க இதுக்கு நடுவை நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது, புரியுதா? இந்த கோடு இருக்குதா ப்ரோ, இந்த கோட்டுக்கு நடுவே நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. இதுக்கு மேலே போகும்போதே எடுக்க போகிறீங்க, அதேமாதிரி கீழே போகும்போதே எடுக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த கோட்டுக்கு மேலே மார்க்கெட் பட்டு மேலே போகும்போது தான் என்ட்ரி எடுக்க போகிறீங்க ப்ரோ. வீடியோக்கு லைக் போடாங்க, லைக் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, சரியா? சரி ரைட், நான் விஷயத்துக்கு போகிறேன். சொன்ன புரிஞ்சுதா ப்ரோ? என்னப்பாங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே போகணும், மார்க்கெட் அப்டென்றால் மட்டும்தான் நீங்கள் தேர்ட் எடுக்கணும். இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் போட்டு இதோ இங்கே கேண்டல் படுது அப்படின்னா தைரியமாக நீங்கள் அதை உடைக்கமாக இருக்கலாம். ஸோ அதேமாதிரி இப்போ இங்கே வந்துப்பாங்க, மார்க்கெட் கீழே வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு கேண்டல் படுது, இதை கீழே போகும்போது நீங்கள் தேர்ட் எடுக்கலாம். ஸோ ஹவுஸை பற்றி நீங்கள் தேர்ட் எடுக்கக்கூடாது, இந்த இடத்த பொறுமையாக நின்று நிதானமாக தேர்ட் எடுக்கணும். அதாவது பொறுமையாக நின்று நிதானமாக தேர்ட் எடுக்கிறது தான் நல்லது, புரியுதா ப்ரோ? என்ன விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஆனால் வந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க அவங்களுக்கு தான் யூஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே சரி ரைட்டுங்க ப்ரோ. இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஓகே, எப்படி ப்ரோ சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னா, அனுப்பாங்க மார்க்கெட் காய ஓப்பன் ஆகுது இங்கே. ஓகே, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இதுக்கு மேலே இருக்குது, மார்க்கெட் அப்டெண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. செகண்ட் விஷயம் என்ன பண்ணுன்னா, இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிங்கர் கோட்டுக்கு மேலே மார்க்கெட் பட்டு மேலே போகும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். இப்போ இங்கே பாருங்க ப்ரோ, அழகாக இந்த இடத்த நீங்கள் தேர்ட் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் கிங்கர் கோடு, கிங்கர் கோடுனா மார்க்கெட் கால் சைடு இருக்குது. ஸோ அப்போது நிறையா கவனிங்க ப்ரோ, வந்துப்பாங்க இந்த பக்கம், இந்த கேண்டல் ஹையாக இங்கே நான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10 பாயிண்ட் தான், தெரியுதா? ஓகே ப்ரோ, நல்லா கவனிங்க. இந்த கேண்டலை பட்டதுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த கேண்டல் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு ப்ராஃபிட் வாங்க ப்ரோ, நல்ல ஒரு ப்ராஃபிட் எனக்கு கொடுத்தது. எவ்வளோ பேர் ப்ராஃபிட் அப்படின்றத நீங்கள் கவனிக்கலாம். இப்போ அப்படியே இங்கே வாங்க. ஓகே, நல்லா கவனி ப்ரோ, கிரீன் காயாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இப்போ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இப்போ மார்க்கெட் கீழே வந்துச்சு, நான் புட்டுருக்காமல் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது கீழே போகும்போது தான் நீங்கள் புட்டுருக்கணும். இப்போ நல்லா கவனிங்க ப்ரோ. இப்போது இந்த இடத்துல எடுக்கக்கூடாது, எங்கிட்ட மாற்றிக்கணும். இன்றைக்கி அவ்வளோ தான், ஒரே ஒரு தேதி, அந்த ஒரு தேதி எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்படியே இங்கே வாங்க, நேற்று பாங்க, இங்கே பாங்க ப்ரோ, நேற்று. ஓகே ப்ரோ, நிறையா கவனிங்க. ஃபஸ்ட்டு நேற்று என்ன ஆச்சு அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட் என்ன பண்ணாங்க ப்ரோ, நிறையா கவனிங்க. மார்க்கெட் என்ன பண்ணால், 3 கோடி கீழே வந்துட்டோம், ரைட்டு. ஸோ இங்கே இடத்த நீங்கள் எங்கே ப்ரோ தேர்தல் அப்படின்னா, இந்த இடம். பட் இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏன் ப்ரோ அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் கோடு பட்டுச்சு. ஓகே, நமக்கு ப்ளூ கலர் கோடு படக்கூடாது, ப்ளூ கலர் கோடு படக்கூடாது, ஆனால் இந்த ரெட் கலர் கோடு படணும். ஸோ அப்போது நமக்கு புட்டு என்ட்ரி கிடையாது. அப்படியே இப்போ இங்கே வாங்க, நான் உங்களுக்கு கால் சைடுக்கான என்ட்ரி காட்டுறேன் ப்ரோ. என்னப்பாங்க, மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, இங்கே எடுத்து என்ன பட்டுச்சா, எதுவுமே படைய, அதாவது இந்த கிரீன் கலர் கோடு எந்த கேண்டையுமே படவில்லை. ஸோ அப்போ நோ என்ட்ரி. அப்படியே இங்கே வாங்க ப்ரோ, நல்லா கவனிங்க ப்ரோ. இங்கே இருக்காமா, இங்கே பட்டுருக்கு, ஆனால் கோடு பாங்க, ரெட் கலர் கோடு, நிறைய ரெட் கலர் கோடு, நிறையா கவனிங்க. ரெட்டு
ரெட்கா கண்டே எடுக்கக்கூடாது, தெரியுதா? அதை வந்துப்பாங்க, இந்த கண்டு அந்த இடத்த ரெட்டு, கீங்காய் அதான கீங்காய் வர வேண்டிய இடத்த என்ன இருக்கு, ரெட்கா கூட இருக்கு. ஸோ நோட் சைடு அப்படியே இப்போ இங்கே வாங்க, இங்கே பாருங்க ப்ரோ, தெரியுதா? அப்போ என்ன பண்ண, அழகாக இந்த இடத்த எவ்வளோ அக்யூரேட்டான கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்றத பார்க்கறானீங்க. பயங்கர அக்யூரன்ஸாக இருக்குது ப்ரோ, ஏன்னா மார்க்கெட் நமக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நல்லது தானே. ஸோ நமக்கு தேவை ஏதாவது பாயிண்ட்டை அவன் 40 பாயிண்ட்டாக கொடுத்துட்டான் அந்த ஒயே கண்டைய ப்ரோ. இது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. அதேமாதிரி ரீடெஸ்ட் ஆகும்போது தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க, புரியுதா? ரீடெஸ்ட் எப்பவுமே வந்து பிரேக் அவுட்டோட ரீடெஸ்ட்க்கு பவர் அதிகம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது அதாவது பிரேக் அவுட்டோட ரீடெஸ்ட் அண்டு ரிவர்ஸுக்கு பவர் அதிகம். இப்போ நிறையா கவனிங்க, மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கப்போ கீழே வந்துட்டு இருக்கோம், நம்ம எங்கே போயிருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா கீங் கேட்காண்டு பழைய அப்படியே இங்கே வாங்க ப்ரோ. டோ பாருங்கள், தெரியுதா? அப்போ என்ன பண்ண, தைரியமாக இந்த கேண்டை யோ நீங்கள் புட்டு வாங்கியிருக்கலாம். ஸோ அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன், அழகாக இந்த இடத்த ஒரு 10 பாயிண்ட் போட்டு நிறைய ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் பண்ணிக்க முடியும். அப்படியே இங்கே வாங்க, அப்படியே அடுத்த நாள் பாங்க ப்ரோ. என்ன பாங்க, மார்க்கெட்டுக்கு மேலே தான் இருக்குது, பட் இதுக்கு மேலே ஒரு கீங் கேட்காண்டக்கும் பழைய. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ப்ரோ, நிறைய கவனிங்க. இந்த இடத்த பத்தானா நம்பாயே போடு தேர, இந்த கேண்டையை ரொம்ப அக்யூரேட்டாக தான் ப்ரோ இருக்குது, நல்லாவே இருக்குது. நீ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ நமக்கு தேவை என்ன, 10 பாயிண்ட் எஸ் தானே, புரியுதா ப்ரோ என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டை ஹையர், 10 பாயிண்ட் போகிறோம், டார்கெட்டே நம்ம இருக்கிறோம். நிறைய ஒரு ப்ராஃபிட் தானே ப்ரோ உங்களுக்கு, எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்போ இங்கே வாங்க, திருப்பி கீங்க கேண்டை நிறையா கவனிங்க ப்ரோ. என்ன பாங்க, பட்டதுக்கா பழைய, பட்டதுக்கா பழைய, ப்ரோ இங்கே பாங்க, இங்கே பட்டதுக்கு, தெரியுதா? ஓகே, கியர் ட்ரெண்ட், கியர் ப்ரோ. ஆனால் நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்போவுமே உங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, 3 மணிக்கு மேலே ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்கு ஆசைப்படாதீங்க, வேணாம், ஆசைப்பட்டு தான் நாசமாக போயின்னு இருக்குது. ஓகே, உங்களுக்கு நிறையாவே தெரியும். ஸோ ஆனால் தயவு செஞ்சு ப்ரோ, எப்படி சொல்லிட்டேன், ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஆசைப்படலாம், ஒரு சைடு வேஸ் இருக்கும்போது நீங்கள் ஆசைப்படலாமா? தப்பு தானே, மார்க்கெட்டே நிறையா ஒரு மூமெண்ட் தான், ஒரே அப் அண்ட் டவுனு, நிறைய டவுனு. ஸோ அந்தமாரி தான் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் மார்க்கெட் டவுன் தண்ணி, நிறையா ட்ரெண்டு டவுனாக இருக்குது, மார்க்கெட்டும் டவுன் தண்ணி நிறையா போயிட்டு இருக்குது. ஸோ 5 பாயிண்ட் எஸ்ட்ரா இருக்காம நீங்கள் நினைக்கலாம், பட் சைடு வேஸாக போயிட்டு, ஸ்லோ மூமெண்ட்டாக போயிட்டு, ப்ரீமியமே நவுறாத டைமாக போயிட்டு, 1 5 பாயிண்ட், 1 10 பாயிண்ட், அந்த 800 ரூபா, ஐயோ ப்ரோ, அந்த ரவுண்டு வேல்யூக்கு நம்ம மக்கள் ரொம்ப முக்கியம் தான். அதாவது 800 ரூபா வந்தால் நம்ம ஆக ப்ராஃபிட் பண்ண மாட்டோம், புக் பண்ணானா பண்ண மாட்டோம். ப்ரோ 1000 ரூபா ரவுண்டாக வட்டோம், ரவுண்டாக 1000 ரூபா வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருக்க மாட்டோம். அதேமாதிரி ஒர் 450 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வாரா வெயணும் வரமாட்டோம் ப்ரோ. ப்ரோ 1 50 பாயிண்ட் தானே ப்ரோ, 500 ரூபா வந்தால் வந்துடுறோம் ப்ரோ. இந்தமாதிரி விஷயம் பண்ணி பண்ணினால் ரொம்ப மோசமாக போயிருக்கு. சரி, இது இது வந்து அவன் ப்ராஃபிட்டுக்கு பண்ண மாட்டான், ஆனால் லாஸுக்கு பண்ணுவான். 450 ரூபா யாஸ் பண்ணால் கோர்ஸ் பண்ணால் பண்ண மாட்டேன் ப்ரோ. நீங்கள் ஒன்றும் 500 ரூபா யாஸ் பண்ணிக்கேன், 500 ரூபா யாஸ் பண்ணிக்க, ஆனால் 1 50 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். ஒன்றும் மூமெண்ட் ஒன்றும் எனக்குமே மேலே போயிட்டாரா? அதாவது ப்ராஃபிட்டை 450, 650, 850 வேணால் கோர்ஸ் பண்ண சொன்னால் கோர்ஸ் பண்ண மாட்டான், ஆனால் லாஸ் 450, 500 அப்படியே வந்து என்ன பண்ணுவான், கோர்ஸ் அதையும் வந்து பண்ண மாட்டான், ப்ராஃபிட்டாக கோர்ஸ் பண்ண மாட்டான். அதாவது ஸ்டாப் லாஸை வந்து தயிரே போவான், கீழே ப்ராஃபிட்டை தயிர் போனால் போக மாட்டான் நம்ம. ஸோ இதுதான் வந்து இவங்க பண்ணுற பெரிய பெரிய சின்ன மிஸ்டேக்காக எப்போவுமே பண்ணுற டெய்லி மிஸ்டேக் இது தான். இப்போ நிறையா கவனிங்க ப்ரோ, என்ன பாங்க இந்த கேண்டை, தெரியுதா? ஏன் ப்ரோ இங்கே இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, ஏன்னா கீங்க கோடு பட்டுச்சு மார்க்கெட். ஸோ நம்மக்கு இந்த கீங்க கோடு படக்கூடாது, இங்கே தான் படணும். ஸோ அக்யூட்டான என்ட்ரி, தாராளமான என்ட்ரி இந்த இடத்த, புரியுதா ப்ரோ? அப்படியே இங்கே வாங்க, இங்கே பாங்க, நிறையா பாங்க, மார்க்கெட் என்ன பண்ணுறது டவுன் வந்துட்டு இருக்கோம், பட் இங்கே வந்து பாங்க. ஏன்னா இப்போ டவுன் செய்தாக்கமாக நீங்கள் புட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், வேறவே கிடையாது. ஸோ கரெக்டாக பாங்க, மார்க்கெட்டு பாங்க, இந்த இடம் தெரியுதா, கிளியரா, அழகாக தெரியுதா? சூப்பரான ஒரு ப்ராஃபிட் நீங்கள் பண்ண முடியும் ப்ரோ. மார்க்கெட்டை வந்து நமக்கு என்ன பாங்க, ஒரு வாரத்துக்கு 3 நாள் சைடு வேஸ் இருக்கும். ஓகே, 1 நாள் என்ன பண்ணுவான், ரேஞ்சு போகணும், அப்படியே முடிச்சிடுவான். 1 நாள் கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட் இருக்கும். ஸோ அந்த 1 நாள், அந்த 3 நாள் 5 நாள் 3 நாள் உங்களுக்கு தாராளமாக தேர் கிடைக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியாக முக்கியமாக
ஸோ இதை நீங்கள் நல்லாவே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதை நான் ரெண்டு விதமான இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், நிறையா கவனிக்க முடியும். இப்போ இங்கே கூட பாருங்க ப்ரோ, நிறையா கவனிங்க. இன்னொரு ட்ரேடர் எங்கே ட்ரேட் எடுத்து ஆகணும் ப்ரோ, இங்கே பாங்க, தெரியுதா இந்த கேண்டலா? கரெக்டாக ப்ரோ, கரெக்டாக. கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன், இங்கே எடுத்து வைப்பேன், எனக்கு யாஸ் புக் பண்ணியிருப்பேன் பண்ணுவாங்க. நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அதாவது என்ன பாங்க, இந்த இடத்துல தேர் 10 பாயிண்ட் எஸ்ஐ போட்டு வைப்பேன். போடு 10 பாயிண்ட் எஸ்ஐ அதிக ப்ரோ அவன். ஓகே, இங்கே அதிக அப்படின்னா ப்ரீமியம் வச்சுருக்க மாட்டான், எனக்கு ப்ராஃபிட். நான் இந்த இடத்துல யார் சொன்னு நினச்சாங்க ப்ராஃபிட் ப்ரோ. இதுக்கு மேலே போகும்போது தேர்க்க போகிறீங்க, இது கீழே போகும்போது புத்தெடுக்க போகிறீங்க. ஸோ இதை நான் ரெண்டு விதமான இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன இண்டிகேட்டர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோ, நம்ம வந்து பிஎம்ஜே தான் ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ. பேசிக் வந்து அட்வான்ஸ் ஆஃப் ஃபுல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு எயர் டைம் சப்போர்ட் இருக்க போது ஏஐ மார்க்கெட் சப்போர்ட் இருக்க போடுங்க ப்ரோ. இப்போது ஆஃப்லைன் கேஷ் வந்து ஆன்லைன் கேஷ் எதுவும் நடக்கும் அப்படின்னா, ஆன்லைன் கேஷ் அப்படின்றது உங்களுக்கு கூகுள் மீட்டில் நடக்க போகுது, ஆஃப்லைன் கேஷ் அப்படின்னு வந்து ஏஐ மார்க்கெட்டே நேரில் அதாவது திருவண்ணாமலையே வந்து ஸ்டே பண்ணி கற்றுக்க போகிறீங்க. உங்களுக்கு எயர் டைம் சப்போர்ட்டை கொடுக்க போகிறேன், ஏஐ மார்க்கெட் சப்போர்ட்டை கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே ஸ்டே பண்ணி உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே சாப்பாடு ரூம் மேனேஜ்மெண்ட் பக்கத்துலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கிளியராக நீங்கள் தங்கி இங்கே படிக்க முடியும். நீங்கள் அப்புறம் என்ன டேய் வர முடியாது அப்படின்னா, நாங்கள் உங்களுக்காக வீக்கெண்ட் கேஷ், வீக்கெண்டுக்கும் நீங்கள் கேஷ் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கார்டு வீடியோவை நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, இப்போ ஆன்லைன் கேஷ் அப்படின்னா உங்களுக்கு 13 நாள் வரப்போகுது, ஆஃப்லைன் கேஷ் அப்படின்னா உங்களுக்கு 5 டேஸ் இருக்கும் ப்ரோ. ஏஐ மார்க்கெட்டு இப்போது ஜூன் மாதம் பேட்ச் போயிட்டுருக்கு ப்ரோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம கேஷை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் கோர்ஸ் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேங்க. இப்போது இங்கே இடத்துக்கும் நீங்கள் கவனிக்க, நல்ல ஒரு தரமான ப்ராஃபிட், தரமான ப்ராஃபிட் வரும், தெரியுதா? ஏன்னா மார்க்கெட் மேலே இருக்குது, நல்லா கவனிச்சிக்கோங்க, மார்க்கெட்டு மேலே இருக்குது. ஓகே, அழகாக அப்போ என்ன பண்ணால் இந்த கேண்டை ஹையாக உடைக்குமோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம் ப்ரோ. இதை ஒரு பாயிண்ட் போடும் ப்ரோ, ஆப்ஷன்ஸ் பையுங்க முக்கியமாக. ஸோ இதை நான் வந்து ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் இண்டிகேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணுங்க ப்ரோ, ஸ்ரீ டோ இருக்கா, இதுதான் ப்ரோ இண்டிகேட்டர். ஓகே, ஃபஸ்ட் இண்டிகேட்டர் எது, இதுதான் ஃபஸ்ட் இண்டிகேட்டர். செகண்ட் இண்டிகேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னா, குரோயர் ட்ரெண்ட். ஓகே, டோ இருக்கா ப்ரோ, இதுதான் ப்ரோ செகண்ட் இண்டிகேட்டர். ஸோ இந்த ஃபஸ்ட் இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் வந்து என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா, 48 48 48 ஓப்பன் ஹை யோ, புரியுதா ப்ரோ? சிம்பிள் தான், 48 48 48 ஓப்பன் ஹை யோ, இதை மட்டும்தான் நீங்கள் மார்க். ஏன்னா ப்ரோ அப்போ வந்து புரியன்னு தேவசன் சொல்லாதீங்க. ஸோ இந்த தேவசன் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக வந்து ஜூன் மாதம் பேட்சில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து காசு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும், காசுன்னா சொல்ல முடியாது ப்ரோ. அதாவது நம்ம கூகுள் மீட்டில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஏஐ மார்க்கெட்டு. இல்லையா, அவங்க எப்போ ப்ரோ ட்ரேடருக்கு ஐடியா ஆக்கிங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேடும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நேரத்தை எடுங்க இந்த நேரத்தை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நிறையா இப்போ எதுவும் பார்க்குறாங்க, நல்லா பண்ணணும் என்ன ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு தான் எனக்கு போடும் ப்ரோ. ஸோ ஏன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. ஸோ அதை ஒருத்தர் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன். உங்கள் எப்படின்னா வந்து நிம்டியே ஆகணுங்க, ப்ராஃபிட் பண்ணியே வச்சாகணும். ஓகே, ஸோ செகண்ட் இண்டிகேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னா, குரோயத்து வந்து அதே நீங்கள் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரோ, இதை நீங்கள் எதுவும் மாற என்ன பாங்க, இதை நீங்கள் எயின் சாட்டாகவும் மாற்றிக்கலாம், இல்லை நான் வந்து ஸ்டெப்பே வச்சுக்கிறேன் அப்படின்னா ஓகே தான். ஸோ இங்கே வந்து 9, ஓகே அங்கே வந்து 21 இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 9 போடுறீங்க. ஸோ இது கூட நீங்கள் 9 போகலாம், இன்னும் இது கூட நிறையா பர்டிகுலர் விஷயம் இருக்குங்க. இப்போ நீங்கள் 200 போட்டீங்க அப்படின்னா 9 ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுக்கும், இங்கே பாங்க சாயிதாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நிறையா கவனிங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு 200 EMA ப்ரோ, மார்க்கெட் டவுன் தண்டா அப் தண்டா அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் இதை தெளிவாக பார்த்துக்க முடியும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு அக்கையன்ஸு கரெக்டான ப்ரோ இருக்கும், ரொம்பாங்க அழகாக பையன் வந்து மார்க்கெட் உடச்சு மேலே போயிட்டாம்பாங்க, அழகாக நீ வந்து மார்க்கெட் அப் டென் பக்கம் திரும்பிச்சு கரெக்டாக பாங்க ப்ரோ, தெரியுதா? அப்டேண்ட் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, இண்டிகேட்டர் ட்ரை பண்ணிப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.